Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து தீபாவளி பர்சேஸ்க்கு போனும். சரி ஓகே அப்படியே வீடியோ கவர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அங்க இருந்த ஒரு ரஷ்ல என்னால எதையுமே கவர் பண்ண முடியல. வெளியில வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லார் ஊர்லயுமே வந்து தீபாவளினாவே பயங்கர ரஷ்ஷா இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமிங்ல சொல்லவே வேணாம், ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும். நான் அது மாதிரி தான் இந்த இயர் வந்து லாஸ்ட் வீக்ல போனதுனால செம்ம க்ரௌட மாட்டிட்டேன். சரி ஓகே, நீங்களும் இந்த வீடியோ மூலயமா திருச்சியில வந்து எவ்வளோ க்ரௌடா இருக்கு, பஜார் எப்படி இருக்குன்னு பாருங்க. தீபாவளி பர்ச்சேஸ்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி திருவரம்பூர் நீவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இங்கேருந்து பார்த்தா அழகா அந்த பிஹெச்எல் கம்பெனி அந்த இது ஆர்ச் அழகா தெரியும். உங்களுக்காக கவர் பண்ணேன். பட் கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு, அப்புறம் நார்மலாயிரும். இதான் பார்த்துக்கோங்க, இதான் கணேசா பாயிண்ட், திருச்சி பிஹெச்எல் பாய்லர் இருக்கு இல்லையா அது. ஓகே, நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக போகலாம். போயிட்டு அப்படியே எப்படி இருக்க க்ரௌடுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மலைக்கோட்டை. எல்லாரும் வந்து விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. தாயுமான சுவாமி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு நாளைக்கு நான் தனியாக அதை டெம்பிள் விளாக் மாதிரி அழகாக எடுத்து நான் அப்லோடு பண்ணுறேன். இது வழியாக தான் இப்போ நம்ம போகணும். இந்த வேலையே போனோம்னா சாரதாஸ் மங்களன் மங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே நம்ம போகலாம். இப்போ கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால அப்படி இருக்குது. பட்டு ரிட்டர்ன் எங்களால் வரவே முடியல, பைக்லாம் தள்ளிட்டு தான் வந்தோம், அவ்வளோ ஒரு க்ரௌடு. ஓகே இந்த சின்ன சந்து வழியாக அப்படி வந்தோம்னா அழகாக நம்ம மங்களுக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மற்ற பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மங்கள்லேயும் முடிச்சுட்டு போயிடலாம். இங்கேருந்து பார்த்தாலும் மலைக்கோட்டை தெரியுது பாருங்கள். இது வந்து சாரதாஸ். இப்போ கொஞ்சம் நான் சீக்கிரம் வந்ததுனால கூட்டமாக இல்லாத மாதிரி இருக்குது. பட் நீங்கள் லாஸ்ட்டு எங்களால் போகவே முடியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. சாரதாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடியே வைக்க முடியல, அவ்வளோ ஒரு க்ரௌடு. குழந்தைங்களாம் வச்சுட்டு வாய்ப்பே கிடையாது, அதுக்குள்ளே போகவே முடியல. சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர்லாம் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீ பிளானிங் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்துடுங்க. ஓகே பாருங்கள், இதான் நம்ம இந்த வேலை தான் எல்லாமே இருக்குது. சாரதாஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கே தெரியும். திருச்சியோட ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஜவுளி ஸ்டோர் நம்ம சாரதாஸ் பாருங்கள். ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால இங்கேயே சாரதாஸ்லேயே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மங்களன் மங்கள் போனோம். இங்கே வந்து எல்லாமே நம்ம ஒரே இடத்துல எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரின்ட்டு போனோம், அங்கே அதுக்கு மேலே க்ரௌடாக இருந்தது. சரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நம்ம என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறது. எனக்கு மங்களன் மங்களில் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனால் யாருமே ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுக்காமல் போகவே முடியாது, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வால்லாம் செம்மையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கேன். நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழகுபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போவேன். நான் திருச்சியில் இந்த மங்களன் மங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாவே A to Z வரைக்கும் அந்த டெக்கரேட் சம்மந்தமான அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ ஒரு செம்மையாக வச்சுருப்பாங்க. பொக்கெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் குகனோட அப்படியே விளையாட வச்சுட்டு அடுத்த பர்ச்சேஸ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த ஃப்ளவர் அந்த மாதிரி செக்ஷன் இதை பாருங்கள் நீங்கள், இது ரொம்பவே செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு நிலைக்கெல்லாம் போடுற மாதிரி பெரிய பெரிய நிலமலையெல்லாம் கூட இங்கே அழகாக இருக்கும். சந்தன மலை, நிலமலை இது மாதிரிலாம் கூட அழகழகாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல இந்த இடம், சூப்பராக இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் வந்து நார்மல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 150, 120, 130, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200, 300 அது மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இங்கே ப்ரைஸ் இருக்குது. ஓகே நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கும், இந்த ஃப்ளவர் செக்ஷன் அதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸை பற்றி மங்களில் எப்படி இருக்கும்னு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அது உங்களுக்கு கிளியராக கவர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் அதை அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் நாங்களும் மங்களில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நான் கலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால தான் என்னால் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றையும் கிளியராக கவர் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல.
பட் நான் இதுலேயுமே உங்களுக்காக கவர் பண்ணதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாய். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்த பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசைதான் உன் இருக்கத்திலே என் ஆயுள் வரை உன்னருகிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழுகிறேன். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழை துளி என்னதவும் நான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே மழை துளி தொட்டே.